ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ரவீந்திரநாத் தாகூர் எழுதின ராஜா ஓ ராணி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி பற்றி சம்மரி பார்க்க போகிறோம். 1918 இது மாஷி அண்ட் அதர் ஸ்டோரிஸுங்கிறது கூட பப்ளிஷ் ஆச்சு. பிபின் கிஷோருங்கிற மேன்கிட்ட இருந்து இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்லாம், அந்த மாதிரி இவர் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். ஸோ அந்த அளவுக்கு பணக்காரர் வீட்டில் பிறக்கிறாரு. பட் கடைசியில் ஃபியூ இயர்ஸில் இவர் வளர்ந்து வர்றப்போ இவர் அதிகமாக செலவு பண்ணுவார். ஸோ இவருக்கு மியூசிக்கில் நல்ல ஸ்கில் இருக்கும், பட் ஹி வாஸ் அ ஃபூல் இன் பிஸ்னஸ். ஸோ ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுவார், சரியாக சம்பாதிக்கலை. அப்போது வந்து என்ன ஆகுதுன்னா, அவரோட நார்மல் லைஃபே சேஞ்ச் ஆயிடுது. அவர் பெரிய வீட்டில் இருந்திருப்பார், ஸோ அந்த வீட்லேயே அவரோட லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு அவர் லைஃப் மாறி இருக்கும். ராஜா சித்தரஞ்சன், ஸோ இவர்கிட்ட கோர்ட் ஆஃப் யார்ட்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது, அது திருப்பி இவர்கிட்ட வருது. இவருக்கு அந்த இடத்துல ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுற ஐடியா இருக்குது. பிபின் கிஷோரோட மியூசிக்கல் ஸ்கில்ஸ் ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ராஜா ரொம்ப கிளாடாக இவரை அந்த மியூசிக் க்ரூவில் சேர்த்துக்கிறாரு. ராஜா சித்தரஞ்சன் வந்து ஒரு பிஏ அண்ட் அ சன் ஆஃப் ரிச் மேன். ஸோ இவர் எந்த டைமில் வேணால், எந்த பிளேஸில் வேணால் தனக்கு பிடிச்சதை சாப்பிட்லாம், தனக்கு பிடிச்ச டைமில் எந்திரிக்கலாம். பட் இவர் சடனாக பிபினோட மியூசிக்கல் ஸ்கில்ஸில் விழுந்துடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு பிபினோட ஸ்கில்ஸ், மியூசிக்கல் ஸ்கில்ஸ் இவரை அட்ராக்ட் பண்ணுது. தென் இவங்க ரெண்டு பேரும் மியூசிக்கல் கம்போசிஷன்ஸ் பற்றி ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸாக கூட பேசுவாங்க. அந்தளவுக்கு ராஜாவுக்கு இவனோட மியூசிக் பிடிச்சிருது. திவான் அப்படிங்கிற ஒரு சர்வன்ட் இருக்கான் ராஜா கிட்ட. அவனுக்கு அவனோட மாஸ்டர்கிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் என்னென்னா, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன பிளாக் மார்க் மாதிரி என்ன தோணுதுன்னா, இந்த பிபின் கிட்ட அப்படி என்ன இருக்குது, எதுக்கு இவன் மேலே போய் இவருக்கு இவ்வளோ அன்பு அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி ராணிக்கு கூட ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. ராணி பேர் பசந்த் குமாரி. ஸோ இவங்க கூட இவங்க ஹஸ்பண்ட் மேலே கொஞ்சம் டென்ஷன் ஆகி, நீங்கள் எப்போ பார்த்தாலும் மியூசிக் மியூசிக்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த அன்லக்கி ஃபெல்லோ கூட. இதை கேட்டு நம்ம ராஜா அவளோட பொசசிவ்னஸ் பார்த்து கொஞ்சம் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு திங்க் பண்ணுறாரு. ஸோ விமன்க்கு எப்போவுமே ஒரே ஒரு ஆள் பற்றி தான் கவலை, நினப்பு எல்லாமே. அந்த ஒரே ஆள் அவங்க விரும்புகிறவங்க மட்டும்தான். ஸோ அவங்க மித்தவங்களை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்கள்ல, அண்ட் அது அவங்களோட வேதங்கள்லேயே கிடையாது. புருஷன் சாப்பிட்டதும் கொஞ்ச நேரத்தில் அவங்க ஒரு ஆன்சைட்டி வேர்ல்டுக்குள்ளேயே போயிடுவாங்க. புருஷன் என்ன சொல்ல போகிறாங்களோ, என்ன ரியாக்ஷன் இருக்க போதோ சாப்பாடுக்குன்னு சொல்லி. தென் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே எடுத்துக்காம ராஜா சித்தரஞ்சன் வந்து இவரோட விளையாட்டை கண்டினியூ பண்ணுறாரு. விபனை இன்னுமே ப்ரைஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு, இவ முன்னாடி இவளோட ரியாக்ஷனை பார்த்து சிரிக்கிறதுக்காக. ஸோ ஆஸ் யூஷுவல், எது பெரிய பணக்காரங்களுக்கு விளையாட்டாக தெரியுதோ அது ஏழைகளோட இறப்புக்கு கூட வழிவகுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது போய் முடியும். வாட் வாஸ் அ ஸ்போர்ட் டு ராயல் கப்பல் வாஸ் டெத் டு அ புவர் பிபின். ராணி ஒரு நாள் வந்து பியூட் அப்படிங்கிற ஒரு சர்வண்ட்டை கூப்பிட்டு திட்டி, உனக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் நீ உன்னோட ஒர்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க, உனக்கு ஃபுல் டே அப்படி என்னதான் வேலை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ அவன் பதில் சொல்கிறான், மகாராஜாவோட ஆர்டர் படி நான் பிபினுக்கு ஃபுல் டே சர்வ் பண்ணிகிட்ருக்கேன், அவங்களுக்கு வேணுங்கிறத நான் பார்த்துட்ருக்கேன், அதனால தான் அப்படின்னு சொல்லி. ராணி கேட்குறாங்க, இஸ் ஹி அ கிரேட் நவாப் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வேர்ட்லேயே பியூட்டுக்கு புரிஞ்சிருது, இனி பிபினை நம்ம கவனிக்கக்கூடாதுன்னு. ஸோ இந்த ஹிண்ட்டை எடுத்துகிட்டு பிபின் வந்து பிபினுக்கும் புரிஞ்சிருது, ஓகே இவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ராணி சொன்னதை கேட்டுட்டு பியூட் வந்து இனி பிபினை கண்டுக்காமல் விட்டுறான். பிபினுக்கு சரியான டைமுக்கு ஃபுட்டு கிடைக்கிறதில்ல, பட் கிடைச்சாலும் அவனோட பிளேட்ஸ் கூட அவனே வாஷ் பண்ண வேண்டிய மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வருது, பட் அவன் வாஷ் பண்ணுறான். ஆக்சுவலி ஹி வாஸ் அன்பிராக்டிஸ்டு டூ திஸ். அவனோட கைகளுக்கு இந்த மாதிரி வெசல் வாஷ் பண்ணலாம் சுத்தமாக பழக்கம் இல்லை, பட் பழகிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக. இதை பற்றி அவனுக்கு ராஜா கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இந்த சின்ன விஷயத்த பெருசாக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது, இல்லை அந்த சர்வண்ட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிற எண்ணமும் கிடையாது. ஸோ இவன் இதெல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவான வேலையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இப்போது ராஜாவோட ஃபேவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, ராணியோட கோபங்களும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, இதுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போய்கிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் எல்லா ரிஹர்சல்ஸும் முடிஞ்சு சாங் ரெடி ஆகுது, அது பேர் சுபத்ரஹரன். ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பேலஸோட கோர்ட் யார்டில் ஸ்டேஜெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி ஆகுறாங்க. ராஜா கிருஷ்ணர் வேஷம் போடுறார், பிபின் அர்ஜுனன் வேஷம் போடுறார். ஸோ ப்ளே வந்து ஆடியன்ஸோட அப்ளோஸோட ஜாயோட முடியுது. இந்த ப்ளேக்கு அப்புறம்தான் ஒரு மேஜர் ட்விஸ்டே இருக்குது. ராணி வந்து இப்போ இவரை பிபினை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ராஜாவுக்கே இது ஷாக்கிங்காக இருக்குது. இருந்தாலும் ராணி என்னங்கிறாங்கன்னா, சா பிபினோட
ஃபேஸ் ஆகட்டும் அவங்களோட வாய்ஸ் ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது இந்த ட்ராமாவுக்கு. ஸோ ஹீ டன் அ குட் ஜாப் அப்படின்லாம் சொல்லி இப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசுகிறாங்க. இதை கேட்குற நம்ம ராஜாவுக்கு கொஞ்சம் வயிறு எரியுது. ஸோ அவர் என்னை பற்றி எதுவும் இல்லையா, ஏன் வாய்ஸ் எப்படி இருந்தது, ஏன் லுக்ஸ் எப்படி இருந்ததுன்னு சிரிச்சுட்டே கேட்குறாரு. அதுக்கப்புறமா கூட அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்றானி சொல்லிவிட்டு திரும்பி இவரோட ஸ்கில்ஸ் பற்றியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இது கொஞ்சம் ராஜா கெரிச்சல் உட்டலாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பிபின்கிட்ட பேசுகிறது பழகிறதெல்லாம் குறைச்சிட்டு இவரோட பர்சனல் திங்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. தென் பிபின்க்கு போகிற சேவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. பிபின் வாட்டுக்கும் அமைதியாக இருக்கான். ராஜாவும் பிபின் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவர் திருப்பி அவரோட பர்சனல் ஜாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து பர்ஃபெக்டாக அவரோட வாழ்க்கை பழைய மாதிரி போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் ராணி வந்து ஒரு டைம் ராஜா உள்ளே வர்றப்போ ஏதோ பார்த்துட்ருக்காங்க புக்ஸில், அது டக்குன்னு வைக்கிறாங்க. ராஜா என்ன விஷயம் இதுன்னு கேட்குறப்போ, இது வந்து நீங்கள் திருப்பி உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நாங்கள் எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கோம், மியூசிக்கே இல்லாமல் இருக்குது இந்த பேலஸில். ஸோ அதுக்காக தான் நான் பிபினோட சில சாங் புக்ஸ் வாங்கி நான் ஜஸ்ட் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. தென் அவர் என்ன பண்ணுறாருன்னா பிபினை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. அனுப்புறேன் அப்படின்னு சொன்னதும் பிபின் பற்றி அவர் எந்த கவலையும் படலை. பட் அவர் வந்து பிபின் கிட்ட அவ்வளோ அட்டாச்சாக இருந்தார், அவ்வளோ பாசம் காமிச்சார். அண்ட் பிபினும் அதே மாதிரி தான், ஒரு சர்வெண்ட்டுங்கிறத தாண்டி அவன் அங்கே வேலைக்கு இருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே தாண்டி அவன் மனசார ராஜா மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தான். அவன் மனசார தான் அங்கே ஒர்க் பண்ணான், பாடினான், மியூசிக் பண்ணான் எல்லாமே. ஸோ அவனுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இதுதான் ஃபேட், இதுதான் என்னோடய விதி அப்படின்னு சொல்லி அதையும் ஏற்றுக்கிட்டு அவங்க அங்கிருந்து மூவ் பண்ண முடிவு பண்ணுறான். அதே சமயம் ராஜா வந்து அடுத்த வேளை சோறுக்கு அவன் என்ன பண்ணுவாங்கிறத கூட யோசிக்காமல் அவனை அங்கிருந்து கிளம்ப சொல்லிட்டாரு. தென் பிபின்னும் அவன் கிட்டே இருந்த கடைசி ரெண்டு காயின் எடுத்து பியூட்டுங்கிற அந்த சர்வன் கிட்ட கொடுத்து அவனோட ஃபேர்வெல்ல முடிக்கிறான். ஃபேர்வெல்க்கு பதிலாக அந்த டூ காயின்ஸ் கொடுக்குறான். ஸோ கொடுத்துட்டு அங்கேருந்து அவன் கிளம்புறான். இந்த வேர்ல்டு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த இவ்வளோ பெரிய உலகத்தில் அவனுக்குன்னு சொல்லி ஒரு ட்ரூவான ஃப்ரெண்ட், ஒரு ட்ரூவான சோல் இல்லைங்கிற ஒரு ஏக்கத்தோடு அவன் கிளம்புறான். ஸோ அவ்வளோதான் ராஜாவோ ராணி அப்படிங்கிற ஸ்டோரி.